இது ஃப்ரைடே ஈவினிங். அடுத்த நாள் புரட்டாசி ரெண்டாவது சனின்றதுனால பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். அம்மா பொட்டெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட்கார்ன் தான் வேக வச்சுருந்தோம். ஸ்வீட்கார்ன் பிளெயினாக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகும்போது ஸ்டார்டர்ஸில் கிறிஸ்பிகார்ன் வச்சுருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி கார்னை நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். என்கிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அது இருந்தால் நீங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இன்னும் கிறிஸ்பியாக வரும். இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். தோசைக்கல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஸ்லோலியே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடு வந்ததும் ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மசாலாஸை இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் கார்ன் ரெடி.